ஓ மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களை. இந்த வீடியோ மூலமாக 20/11/2020 அன்று நடக்கப் போகின்ற குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலாபலன்களை மக்களுக்கு வழங்கப் போகிறது என்ற விசேஷ செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். என்றைக்குமே மக்கள் மத்தியில் இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அமைப்பு, எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஏனென்றால் இந்த குரு பகவானை பொறுத்தளவு 9 கிரக வர்க்கங்களில் மக்களுக்கு ஒரு தாயை போன்றவர், அம்மா மாதிரி. அது அம்மா என்ன பண்ணுவாங்க, எப்படியா குழந்தை சாப்பிட்டா சரி, தூங்கினா சரி, சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த குரு பெயர்ச்சி மக்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்றது, சந்தோஷப்படுறது, தூங்கிறது, என்ஜாய் பண்ணுறது, இருக்கிற இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு உயர்ந்து காட்டுவது, வாழ்க்கை முன்னேற்றத்தை தான் அடையாளப்படுத்துவது, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வட்டமாக இந்த குரு பெயர்ச்சி நிறைய நன்மைகளை செய்யும். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியை எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை அதனால தான் மக்கள் எல்லோரும் அவ்வளோ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்குறோம். இதே சனி பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு அப்பா மாதிரி, கொஞ்சம் கண்டிஷனாக இருப்பார், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். என்ன நேரத்தில் என்ன திட்டுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு அப்பாவை பார்த்து ஒரு குழந்தை பயந்த மாதிரி மக்களுக்கே இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பயமாக தான் இருக்கும். இதே ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி எடுத்துக்கிற போது அதுலேயும் ஒரு பயம் வரும், ஒரு வாத்தியார் மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார், எப்பொழுதுமே கொஞ்சம் கண்ட்ரோலாக, ஸ்ட்ரிக்டாக, ஒழுக்க பழக்க வழக்கமாக இப்படித்தான் வழி நடத்துவார். அப்படித்தான் அந்த ராகு கேது பெயர்ச்சிகள். ஆனால் அந்த குரு பெயர்ச்சி மட்டும் பார்த்திங்கன்னா மனிதனுடைய சந்தோஷத்தை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த, ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு எமோஷனல் ஹாப்பினஸ் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நிறைய பேர்களுக்கு கிடைக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்வான சந்தோஷமான நிகழ்வுகள் யார் யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதை இந்த குரு பெயர்ச்சி மூலமாக இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். மேஷராசினியர்களே, இந்த மேஷராசினியர்களுக்கு கடந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான 9 இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தார் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான். அவர் அங்கிருந்து புறப்பட்டு இப்பொழுது 10 இடத்திற்கு போயிருக்கிறார். 10 இடத்திற்கு போயிருந்தாலும் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷராசிக்கு அவர் மிகப்பெரிய யோகாதிபதி, 9 குடையவனாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியாதிபதி 10 இடத்துல போய் 10 குடையவனோடு சம்பந்தப்பட்டு அந்த ஒரு வருஷம் அங்கேயே இருக்கிறதுனால அவர் என்னதான் அந்த இடத்தில் நீச்சம் பெற்று போனாலும் கூட வியாழக்கிரகத்தை பொறுத்தளவு நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா சொத்து பத்து வாங்கணும், இடத்த மாற்றிக்கணும், புது வீட்டுக்கு போகணும், இருக்கிற வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்கணும், கொஞ்சம் சிங்கிள் பெட்ரூமில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், பெரிய வீடாக தேடுறோம், இப்படிங்கிற உங்களுடைய வாழ்க்கையின் அகலப்படுத்துவதற்கு விசாலப்படுத்துவதற்கு தேவையான அனுகூலங்களை எல்லாம் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக மேஷராசினியர்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக ஒரு வீட்டுக்குள்ளே தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், முன்னோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், பூர்வீக சொத்துக்களுக்கும், இப்படி எல்லோருடையும் சேர்ந்து செய்ய வேண்டிய சில திட்டங்கள் இருக்கும் இல்லையா, இதையெல்லாம் கூட இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிக்கலாம். காரணம் அவர் 10 இடத்துல போய் தனியாக உட்காரல, அந்த நீச்சப்பங்க ராஜயோக அமைப்பு பெற்றிருக்கிறதுனால முடியாத காரியத்தையெல்லாம், ஒத்தி போட்ட காரியத்தையெல்லாம், இதெல்லாம் இப்போ நடக்காதுன்னு நீங்கள் நெகட்டிவாக நினச்சதை கூட நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அதுலேயும் குறிப்பாக அவர் அங்கிருந்து கொண்டு குறிப்பாக அவர் பார்க்கின்ற பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 2 இடத்தையும் பார்ப்பார். இந்த 2 இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தனபாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தன காரகனே குரு அல்லவா. அப்போ தனஸ்தானத்தை ராசிக்கு 2 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு பணம் பரிமாற்றங்கள், சொந்த தொழில் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றம், இதுவரைக்கும் வேலை கிடைக்கல வேலை தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு செஞ்சு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுப்பார். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஆடை அணிகளை சேர்க்கை கிடைக்கும். திருமணம் என்று சொல்லக்கூடிய நடவாத காரியங்கள் நடந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் வரும். நிறைய வெளிநாடுகளுக்கு போகணும், இல்லை வெளிநாட்டிலேருந்து ஊர் திரும்பி வரணும், நீண்ட நாட்கள் பார்க்காத இருந்தவங்கெல்லாம் பார்த்து மகிழணும், இப்படிங்கிற வாய்ப்புகள் எல்லாம் நிறைய வரும். குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நிறைய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆக இப்படி அநேக விதங்களில் மேஷராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அதிகபட்ச நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துக்கு வருகிறார். அப்போ நெகட்டிவாக என்னதான் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் கையெழுத்து போடுற இடத்துல, வாக்குறுதிகள் கொடுக்குற இடத்துல, ஒருத்தரை நம்பி செயல்படுகிற இடத்துல, இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் தன்னை மறந்து வேலை பார்க்குறது, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வேலை பார்க்குறது இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நம்மளோட தகுதி அறிந்து நாம் எங்கே நிற்கிறோம், என்ன பண்ணணும், யார் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க, நம்ம பேசுகிறது எவ்வளோ தூரம் கேட்கும், இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தடுமாற்றங்களும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆகையினால் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தளவு பெரிய நஷ்டம் இல்லை என்பதுதான் உண்மை.
ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த வருடம் எட்டாம் இடத்தமஸ்தானத்தில் இருந்து கொண்டு நிறைய விதமான தடங்கல்கள், தாமதங்கள், அதாவது சுபகாரியம்னு எதை எடுத்தாலும் நின்று போகுது, எந்த பேச்சுவார்த்தைக்கு போனாலும் தடப்பட்டு போகுது, யார் பார்த்தாலும் என்னை பிடிக்கலைங்கிற மாதிரி என்னை கழட்டி விட்டுட்டு ஒதுங்கி போயிடுறாங்க, நான் யாருக்கு என்ன செஞ்சு கொடுத்தாலும் அவங்களாம் என்னை மதிக்க மாட்டான்றாங்க, எனக்குன்னு கிடைக்க வேண்டிய வருமானமும் புகழும் கௌரவமும் பிரத்யேகமாக கிடைக்கவே இல்லை. இப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தடுமாறி கொண்டிருந்ததெல்லாம் போய் இப்பொழுது இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பயணப்படுகிறார். இந்த ஒன்பதாம் இடத்துல பயணப்பட்டது மட்டும் இல்லை, அந்த குரு பகவான் யார் கூட சேர்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்பது பத்து கூடைய பாக்யாதிபதி, திரிகோணாதிபதி, அதே நேரத்தில் அந்த தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான், ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய திரிகோண கேந்திராதிபதியோடு சம்மந்தப்படுகிறார். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த ரிஷபராசிக்காரங்க அத்தனை பேர்களுக்குமே இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் தூசி தட்டி நீங்கள் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே குறிப்பாக இரண்டாம் இடம் சார்ந்திருக்கக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், புதிய ஆடை ஆபரண சேர்க்கை முன்னேற்றங்கள், இப்படி குறிப்பாக பெண்களின் முன்னேற்றம், பிள்ளைகளின் முன்னேற்றம், இளம் பிள்ளைகளின் முன்னேற்றம், இப்படி நீண்ட தூரங்களுக்கு சென்று வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இப்படி நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒன்பதில் குரு. ஒரு பழமொழியே சொல்கிறது உண்டு, ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு வந்தால் சென்ற இடத்தில் ராஜபதவி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது என்ன ஓடி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்நாட்டை விட்டு விட்டு, பிறந்த வீட்டை விட்டு விட்டு, நீண்ட தூரங்களுக்கு போய் சென்று செட்டில் ஆகியிருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்பொழுது உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல முன்னேற்றங்களும், நீங்கள் எதிர்பார்த்தபடி மரியாதை கௌரவம் உயர்ந்த பதவிகள், இப்படி சொல்லக்கூடிய அநேக விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிகபட்ச நன்மையை செய்வார். அது மட்டும் இல்லை, அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஒன்பதாம் இடத்துல குரு போய் ராசியை பார்க்குறதுனால எப்பொழுதுமே ராசியை சுபகிரகங்கள் பார்ப்பதும் சுபகிரகங்கள் இணைந்திருப்பதும் மிகப்பெரிய சிறப்பு. அதே வியாழனும் சனியும் இருவரும் சேர்ந்து ராசியை பார்க்குற காரணத்தினால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு எக்கால யோகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதுவும் என்னால் பண்ண முடியும் என்று சொல்லக்கூடிய சூழலை பெற்றுக்கொண்டு மிக பிரமாதமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் அநேகமாக உங்களுக்கு உண்டு. அதே குறிப்பாக ஸ்பெகுலேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள் சார்ந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான வாய்ப்புகள் கிடைக்கும். கடல் சார்ந்த வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு மிக அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரீதியாக நீங்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்க, இப்படி உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக அதிகபட்ச நன்மையாக இருக்க போகிறது உண்மை. நீங்கள் தைரியமாக இதில் இறங்கி வேலை பார்க்குற பட்சத்தில் அனைத்தும் சுபட்சமாக முடியும் என்று சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு சொந்தம். மிதுன ராசி நேயர்களே, கடந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருக்கிறார். அது யார் கூட சேர்றாருன்னு கேட்டிங்கன்னா, அட்டமாதிபதியுடன் சம்பந்தப்படுகிறார். ஆனால் அவர் பாக்யாதிபதியுடனும் சம்பந்தப்படுகிறார். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ஏழாம் பாவாதிபதி மிதுனராசிக்காரங்களுக்கே குரு நல்லவர் இல்லை, அவர் வலுவாக இருந்தால் தான் தீமைகள் உண்டு. அப்படி பார்த்தா கடந்த ஒரு வருடம் என்பது அவர் ஏழாம் இடத்தில் இருந்தும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சுபகாரியமோ நல்ல செய்திகளோ இருந்ததாக உங்களுக்கு நினைவு இருக்காது. ஏதோ உருட்டிக்கிட்டு இருந்தோம் சார், ரொம்ப மோசமாலாம் இல்லை, ஏதோ பொழப்பு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர, அப்போ எட்டாம் இடத்துக்கு போனால் இதை விட மோசமாக போயிடுமான்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. எப்பொழுதுமே ஜாதகத்தில் ஒரு பழமொழி உண்டு, கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடம் ராஜயோகம் சொல்கிறது உண்டு. அப்போ நெகட்டிவாக கொடுக்கக்கூடிய ஒரு பிளானெட்டு நெகட்டிவான இடத்துல போய் உட்காந்தாச்சுன்னா எந்த தொல்லைகளும் இருக்காதுங்கிற மாதிரி உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஏதாவது உடல்நலத்தில் பிணிப்பீடைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் மாறி போகின்ற காட்சிகள் தெரியும். வயதானவர்களுக்கு கூட இப்போ கொஞ்சம் தெம்பான மனநிலைகள் வந்துடும். ஸோ எதையும் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய மன உறுதி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ குரு பகவான் போகிறார். ஏழாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துக்கு போனதுனால சில நேரங்களில் குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்துட்டாலும் கூட குரு பகவான் அங்கிருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால குறிப்பாக அந்த சலசலப்பு என்பது பைசா பிரச்சனையினால், வரவு செலவுகளால், கொடுக்கல் வாங்கலால் இப்படியெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு போட்டியும் பொறாமையும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீ சொன்ன நான் கேட்க மாட்டேன், நீ சேருது தப்பு, நான் சேருது தப்பு அப்படிங்கிற மாதிரியான பிரத்யேகமாக கான்ட்ரவர்ஷியல் தாட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், வாகன சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் தொழிலை கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி பண்ணுகிற போது உங்களுடைய தகுதி தராதரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக அகலக்கால் வச்சு முன்னேறுவதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். அதுபோல் அந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக டெவலப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிறைய அந்த குரு பகவான் கொடுப்பார். ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது நண்பர்கள், பங்காளிகள், பங்குச்சந்தையில் தொழில் பண்ணக்கூடியவங்க, உங்கள் முன்னாடி யார் வாரா
நீங்கள் எப்படி பேசுகிறீங்க இப்படிங்கிற எல்லா சூழ்நிலைகளுமே ஏழாம் இடத்தை சார்ந்திருந்து அவர் போய் எட்டாம் இடத்துல சம்மந்தப்படுறதுனால பார்ட்னர்ஷிப் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுகிற போது சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி உறவானாலும் பேசுவதில் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். சொந்த பந்தங்களுக்குள்ள பகை ஏற்பட்டுக்குவாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்படி சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கராராக பார்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய சிக்கல் சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க வாய்ப்புகள் இல்லை, பயப்பட தேவையில்லை. கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல போய் சொந்த வீட்டில் இருந்த குரு பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று ஏழாம் இடத்துல உட்காருகிறார். அவர் அங்கிருந்து கொண்டும் நேரடியாக உங்களோட ராசியை பார்த்து கொண்டே இருப்பார். எப்பொழுதுமே குரு பகவான் சந்திரனை பார்ப்பது, ராசியை பார்ப்பது, லக்னத்தை பார்ப்பது என்பது ஒரு பண்புடையவர்களாக, முக்கியஸ்தர்களாக உயர்ந்து நிற்கக்கூடிய காட்சியை கொடுக்கக்கூடியது. சபைகளிலே உங்களுடைய சொல் எடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லோரும் உங்களை அழைத்து மகிழ்ந்து சந்தோஷம் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய காட்சிகள் உண்டு. ஆக இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பெயரும் புகழும் கௌரவமும் சுகமும் அத்தனைகளும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரமாதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏதாவது கூட்டு தொழில் செய்ய வேண்டுமானால் ஆரம்பிக்கலாம். நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு பெரிய பயனுள்ளவையாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, கடல் சார்ந்த வணிகங்கள், இப்படிப்பட்ட தூர தேசத்து பயணங்கள் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் டிராவல் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல சுப செய்திகள் அதிகமாக இருக்கும். கல்யாணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள், வாலிப பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய செய்திகள் உண்டு. நல்ல திருமணத்தை நடத்திக்கொண்டு நல்லதொரு குடும்ப வாழ்க்கை அமைப்பது மட்டுமல்ல குழந்தை பேறு பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இதில் கூடவே வரும். நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பிள்ளை பேறு பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல இந்த குரு பகவான் ராசிக்கு 11 இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால நிறைய லாபஸ்தானங்கள் ஏற்படும். இறைவனுடைய அனுகூலத்தால் இதுவரைக்கும் நடவாது போனவற்றையெல்லாம் நடத்தி கொள்ளக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு எக்கச்சக்கமாக பக்கத்தில் இருக்கும். அது மட்டுமல்ல பெரியவர்கள், உற்றார், உறவுகள் எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மைகளும் குணங்களும் வளர்ச்சியும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற காரணத்தால் நீங்கள் தொட்டகாரியம் தொடங்குவதற்கும், கேட்டது கிடைப்பதற்கும், நினைப்பது நடப்பதற்குமான அனைத்து சந்தர்ப்பங்களும் உங்கள் கூடவே தொடங்கி வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. பொதுவாக ஏழாம் இடத்தில் குரு இருக்கிற காரணத்தினால அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தைரிய வீரிய உங்களஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் முடியாது, தள்ளி போட்டது, சோம்பேறியாக இருந்தது, காலம் தாழ்த்தினது, இது எனக்கு ஒத்து வராது, என்னால் முடியாது என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டு காலம் தாழ்த்தி வீணாக போன காரியங்கள் அத்தனைகளையும் இப்பொழுது தூசி தட்டி நீங்கள் ஃபைல் எடுத்து வச்சுட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுடைய காரியத்தை சாதித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கடகத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே உறவாளிகளின் மூலமாக அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் பூர்வீக சொத்துக்கள் நீண்ட நாட்களாக தடை போயிட்டு போயிருந்த வழக்குகள் எல்லாம் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் வரும். சொத்துக்களில் பிரிவுகள் ஏற்படுது, பிரச்சனையை தீர்த்துக்கிறது, பேசி உட்கார்ந்து மகிழ்ச்சியை கொண்டாடுறது, இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள்ல இந்த கடகராசி சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிறைய நன்மைகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த கடகராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல பலன்களாக இருக்க போகிறது. அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஏழாம் இடத்துல சனி இருக்குதே அது ஏதாவது கெடுதலை பண்ணிடுமோ, பயப்பட வேண்டாம். குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால குரு பகவானுடைய பவர் கொஞ்சம் அதிகமாக வந்த இடத்துல வேலை செய்யும். நல்லதே நடக்கும், நல்லதே நினையுங்கள். சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்தில் அற்புதமாக பஞ்சமஸ்தானத்திலிருந்து பலன் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு 20/11/2020 ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானம், ரோணம் ரோகம் சத்துருன்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்காரப்போகிறார். இந்த சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குரு பகவானை நல்லா கவனிச்சு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அவர் தான் பஞ்சம பூர்வ புண்ணியாதிபதி. ஐந்து குடையவன் இறைவன் அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் எதிர்பாராத நன்மைகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தில் உயர்ந்த கிரகமாக இருக்கக்கூடியவர் இப்பொழுது ஆறாம் இடத்தில் மறைகிறார். ஆறாம் இடத்தில் மறைந்து போகிறார் என்று நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஆறாம் இடத்துல போய் அவர் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று உட்காருகிறார். அதனால் ஆறாம் இடத்துல போனதுனால உங்களுக்கு பெரிய தொய்வு ஏற்பட்டு போகாது, புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த தொழில்களை மீண்டும் துவக்குவதற்குண்டான வாய்ப்புகள் வரும். கடினமான உழைப்பின் மூலமாக நீங்கள் சாதிக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் இப்பொழுது கை வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இவராக இதை செய்கிறார், யார் பண்ணதுன்னு தெரியலையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் செய்கின்ற காரியங்கள் பெயரும் புகழையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சற்று கடன்பட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும்.
கடன்பட்டாலும் உங்களுடைய காரியம் கனகச்சிதமாக முடிக்கும். சரியான பாதையில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக கடன்படுகிறோமே என்று பயப்படாமல் உங்களுடைய தொழில் வாய்ப்புகளை கவனிங்க. வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உயர்வுகளை கொடுத்த கம்பெனியோ அந்த அரசாங்க உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் நிறைய உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் வரும். ஏதோ வேலையை முடித்தோம் தூக்கி போட்டு வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களால் முடியாது. இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப பொறுப்பாக வேலை செய்கிறது, நீண்ட நேரம் வேலை செய்கிறது, எல்லாரும் போகிறானே எனக்கு மட்டும் ஏன் இப்படி வேலை வாங்குறாங்களே அப்படிங்கிற மனஸ்தாபம் ஏற்படுவது, உயரதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் மத்தியில் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் இருந்துட்டாலும் கூட உங்களை பொறுத்தளவு கண்டிப்பாக ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரொணம் ரோகம் சத்துரு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் இது அத்தனைகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அது மட்டும் இல்லை, அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 12 இடத்தை பார்க்கறதுனால சில பேர்களுக்கு சோம்பேறித்தனம் கூடவே கூடி வந்துடும். ஒரு காரியத்தை செய்யணும்னு தோணும், மனசில் எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அதை செய்ய முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, வீண் வரையும் வீண் செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த காரியம் பண்ண போனாலும் இது ஒர்த்தா, இது செய்யலாமா, இது இப்போ தேவையா என்று உங்கள் பர்சை திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்கள். 5 ரூபாயில் பண்ண வேண்டிய செலவுகள் எல்லாம் 10 ரூபாயில் போய் முடியக்கூடிய கட்டாயங்கள் வரும். அயன சயன புகழ் போக பாக்கியம் கூடுகிற காரணத்தினால சில நேரத்தில் வேலைக்கு லீவு போட்டு எங்கேயாவது ஊர் சுத்தத்தோணும், நண்பர்கள் கூட போய் ஊர சுத்தத்தோணும் இப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் போட்டுக்கணும். அதே போல் ராசிக்கு இந்த 2 இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால தனஸ்தானம் வலுவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக வராது போன காசெல்லாம் வரவழைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த சிம்ம ராசிக்கு அவர் 6 இடத்துல போய் உட்கார்ந்ததுனால தலைகள் மோசமான விஷயங்கள் நடக்கும் என்று சொல்ல தேவையில்லை. எப்படி பார்த்தாலும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு வேண்டப்பட்ட 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால் எங்கிருந்தாலும் அவர் மிகப்பெரிய கெடுதலை செய்ய மாட்டார், பயப்பட தேவையில்லை. கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு போன வருடம் 4 இடத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த வியாழகிரகம் இப்பொழுது பெயர்ச்சியாகி 20/11/2020 முதல் 5 இடத்தில் இருந்து கொண்டு ஒரு வருடம் உங்களுக்கு பலனளிக்க காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே குரு பகவானை பொறுத்தளவு 5-9 இடத்திலே வந்து அமர்ந்து விட்டால் அவர் கெட்ட கிரகமாக இருந்தாலும் பகையாளியாக இருந்தாலும் தவறு ஒன்றுமில்லை. காரணம், சுபகிரகத்தில் நம்பர் 1 இருக்கக்கூடியவர் அவர். 4 இடத்திலிருந்து கொண்டு செயலாற்றியதை விட 5 இடத்திற்கு செல்லுகிற போது உங்களுக்கு அனுகூலங்களை அதிகப்படுத்தி கொண்டிருப்பார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வீட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். அதே குறிப்பாக வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த தொழில் துவங்கி தடுமாறி கொண்டிருந்த இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தொழில் உத்வேகம், மிகப்பெரிய வரவேற்பு, சமூகத்தில் நீங்களும் ஒரு நபராக வாழ்ந்து காட்டக்கூடிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய சூழல், இத்தனையும் வரக்கூடிய சான்றெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு ராசிக்கு 5 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகளின் மூலமாக தகப்பனாருக்கு பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். அதையும் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். நீண்ட காலமாக வராது போன காசு பணம் எல்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்டங்களின் ரீதியாக மல்லு கட்டி கொண்டிருந்தவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இறைவனுடைய அருளால் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வருடம் அமைய காத்திருக்கிறது. காரணம், அந்த வியாழகிரகம் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று 5 இடத்தில் 5 குடைவனையும் தொடர்பு படுத்தி கொண்டு மிக வலுவாக அமர்ந்திருக்கிறார். 5 இடத்ததிபதி வலுவாக இருப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அவரோடு சேர்ந்து ஒரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய, யோகாதிபதி என்று சொல்லுகிற போது ஒரு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு குரு பகவானும் அந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியத்தை எல்லாம் சட்டு சட்டுன்னு முடிக்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்களும் உலக மக்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் உயர் கல்விக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைத்தபடி நினைத்த நாடுகளுக்கு செல்லவும், நினைத்தபடி நினைத்த கல்லூரிகளுக்கு செல்லவும், உங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மிக உற்சாகமாக கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகளும், பெயர் புகழ் கௌரவம் அவார்டு ரிவார்டு வாங்குவதற்குண்டான காரணங்களும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீண்ட நாட்களாக தடைபட்டு போய் நின்று போயிருந்த திருமண வாய்ப்புகள் அர்ஜெண்டா கூடி வரக்கூடிய வாய்ப்பாக வந்து அமையும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிகப்பெரிய மாற்றங்களும் திருப்திகளும் மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை பேர்களுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு அவருடைய 7 பார்வையாக ராசிக்கு 11 இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால நிறைய லாபங்களை முன்னிட்டு நடத்தக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வுகள் கிடைக்கும். அதுபோல் உங்கள் ராசிக்கு 9 இடத்தையும் அவர் பார்க்கின்ற காரணத்தினால் ஊர் உலகத்தில் உங்களுடைய மதிப்பு உயர்ந்து நீங்கள் செய்கின்ற காரியங்கள் கைதட்டல் பெறுகின்ற அளவிற்கு மிக உற்சாகத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில் உண்டு. எப்படி பார்த்தாலும் கன்னிராசியில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மிக அதிகபட்ச நன்மைகளை செய்யும் என்பதிலே எந்த தவறுகளும் இல்லை. துலாம் ராசி நேயர்களே,
துளாராசி நேயர்களுக்கு கடந்த ஒரு வருடம் மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது அங்கிருந்து பயிற்சியாகி 20/11/2020 அன்று நான்காம் இடத்தில் போய் அமர்கிறார். இந்த நான்காம் இடத்தில் அவர் அமர்கிற போது நான்கு குடையவனும் ஐந்து குடையவனுமாக இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய சனி கிரகம் அந்த இடத்துல சேர்ந்திருக்கிறதுனால இந்த நான்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது பலம் பெறுகின்ற வாய்ப்பு கொடுக்கும். நாலாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாகன பிராப்தங்கள், தாய் நலம், பெண் குழந்தைகளின் முன்னேற்றங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி பெறுவதற்குண்டானத்தன வாய்ப்புகள், இதெல்லாம் நான்காம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுபோல் நான்காம் இடத்திலே குருவும் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் அவர் அங்கிருந்து கொண்டு முதல் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பார். இந்த எட்டாம் இடம் என்று எடுத்துக்கொண்டுகிற போது மனதில் இருந்த பயமெல்லாம் உங்களை விட்டு போயிடும். கல்வியில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பேர் புகழ் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இளம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். வயோதிகமாகனவர்களுக்கு கூட, வயதானவர்களுக்கு கூட உடல் ரீதியாக இருந்து வந்திருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இருந்த தடைகள் அகலும். அரசாங்கத்தின் மூலமாக அல்லது அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் சார்ந்தவர்கள் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் புதிய தொழில் வாய்ப்புகளை துவங்குவதற்கும், ஏற்கனவே புதிதாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்களில் முன்னேற்றம் பெறுவதற்கும், ஏற்றுமதி இறக்குமதி நீண்ட தூர தொழில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள், அதே போல் உலோகங்கள் சம்பந்தப்பட்ட தங்கமாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், இப்படி உலோகங்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் பாவாதிபதியாகவும் இருக்கிற காரணத்தினால தொழில் ரீதியாக வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை உழைப்பின் மூலமாக நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய மன ஓட்டங்கள், உழைக்கின்ற வாய்ப்புகள், அந்த உடல் பலம், மனபலம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சேர்ந்து இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களுடைய முன்னேற்றங்கள் அல்லது அவர்களுடைய சப்போர்ட் எல்லாம் கூட உங்களுக்கு கூடவே வர ஆரம்பிக்கும். மூன்றாம் பாவாதிபதி தைரிய வீரிய பராக்கிரமாதிபதியாக இருக்கிற காரணத்தினால எடுத்த காரியத்தை முடிப்பதற்கும், எடுத்தபடி காரியத்தை நடத்தி காட்டுவதற்கும், தடையில்லாத முன்னேற்றங்களுக்கு நீங்களும் தயாராகி நீங்கள் ஓட்டத்தில் கலந்து கொண்டு ஓடுவதற்கும், எல்லோரும் பார்த்து பெருமைப்படுகிறபடியாக பொருளாதார அபிவிருத்திகள் பெற்றுக் கொள்வதற்கும், வீடு கட்டணமா நிலம் வாங்கணுமா அந்த நிலத்துக்குண்டான அந்த அமைப்புகளை எல்லாம் நீங்கள் வந்து மீண்டும் சீர்தூக்கி அதை சரி பண்ணிக்கிறதுக்கும், இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கப் போகிறது. இந்த குரு பகவான் உங்களுக்கு 12 இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால செய்கின்ற செலவுகள் இருந்து வந்திருக்கக்கூடிய விரயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கரெக்டாக செலவு செஞ்சு கரெக்டாக ஒரு காரியத்தை நடத்தி எக்ஸ்ட்ரா செலவாயிடாமல், யாரும் ஏமாத்திட்டு போயிடாமல், யாருக்கிட்டையும் நீங்களும் ஏமாந்துடாமல், இப்படியான ஒரு உஷார் நிலைகளில் இருந்து கொண்டு உங்களை முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய அத்தனை காரியங்களும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு பிரமாதமாக அமையும் என்பதில் எந்த தவறுகளும் இல்லை. விருச்சகராசினியர்களே, விருச்சகராசினியர்களை பொறுத்தளவு இரண்டாம் இடத்தில் இருந்திருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு 20/11/2020 அன்று மூன்றாம் இடத்திலே போய் அமர்கிறார். இரண்டாம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், பாக்கியஸ்தானம் நிறைய சொல்லலாம். அந்த இரண்டாம் பாவாதிபதியாக இருந்த அவர் தனாதிபதியாகவே இருந்தவர் வந்து இப்போ மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்டயாவது நீங்கள் பேசுகிற போது பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அவர் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எல்லோருடைய சப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு முன்னேறலாம். நீங்கள் தனியாக ஓடி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத விட ஒரு கூட்டத்தோடு ஓடுறதுக்கு உண்டான மன இயல்புகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். யாரையும் பகைக்க வேண்டாம், யாரையும் வெறுக்க வேண்டாம், யாரையும் ஒதுக்கி தள்ள வேண்டாம், எல்லோரையும் இணைத்து கொண்டு வாழ்வது எப்படி என்று சொல்லக்கூடிய கலையை, மனப்பொறுமையை கற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்கும். அது மட்டுமல்ல, மூன்றாம் இடத்துல குரு போய் சம்மந்தப்பட்டிருக்கிற போது இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்த பலகால நட்புகள் கூட விரிசலடையக்கூடிய வாய்ப்புகள் வரும், அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். உங்களோட தைரியம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். யார் மேலே சந்தேகப்படுற மாதிரியே மனசு சொல்லிக்கிட்டு இருக்கோம். டோட்டலாகவே உங்களை பொறுத்தளவு எல்லாம் தெரிந்திருந்தாலும் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருப்பது போல் மனநிலை உங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட்றது, நிம்மதியை தூங்குறது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி தோணும். உடல்நிலைகளில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக கழுத்து வலி, முதுகு வலி, இந்த பெடரை சார்ந்த வழிகள், தோள்பட்டை சார்ந்த வழிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிப்பு இடைகள், இப்படியெல்லாம் கூட இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்லுகிற காரணத்தால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில வயதானவர்களுக்கு கண்கோளாறுகள் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்புகள் தொடர்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமில்லை, அந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பது மட்டுமில்லை, 11 இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சிக்கல் சிரமங்கள் வருவதற்கு எந்த குறைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எப்படி பார்த்தாலும் நீங்கள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுமே தவிர எல்லாம் இழந்து போயிடுவோம், கையிலிருந்து போயிடும், சிக்கலாயிடும், சிரமமாயிடும், சட்ட வழக்கு துன்பமாயிடும், கெட்ட பெயராயிடும், கெட்டுப்போக வாய்ப்பு வந்துடும், இப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயப்பட தேவையில்லை.
ஏனென்று கேட்டால் விருச்சகத்திற்கு ஐந்து குடைய பாக்கியாதிபதியாக, அதாவது ஐந்து குடையவனாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே உங்களுக்கு மூன்றாம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால இறைவனுடைய அனுகூலத்தால் நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வரும். சில பேர்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு குரு போனாலும் கூட நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமண காரியங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் மூன்றாம் இடத்தை பொறுத்தளவு தைரியமாக செல் நீங்கள் உங்களுடைய காரியங்களை ஆற்றுகிற பட்சத்தில் எல்லாவற்றிலுமே திருப்திகரமான முன்னேற்றங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு கூடவே இருக்கு. அதனால் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு 50-50 எடுத்துக்கோங்க. பாதி நன்மைகள் இருக்கு, பாதி நீங்கள் உஷாராக இருக்கணும். அப்படி இருந்து கொண்டால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய கேடுபாடுகளை செய்யாது என்பதுதான் உண்மை. தனுசுராசினியர்களே, இந்த தனுசுராசினியர்களை பொறுத்தளவு போன வருடம் 20 ஜென்மத்தில், அதாவது ராசிகளை இருந்து கொண்டு ஒரு வருடம் காலம் கடத்திய இந்த வியாழகிரகம் இப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு இரண்டாம் இடத்திலே இருக்கிறார். இரண்டு குடையவனோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அவர் இரண்டாம் இடத்துல போய் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது மிக நன்மை. ஒன்று குடையவன் இரண்டாம் இடத்தில் போகிற போது பல வழிகளில் பொருள்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தனத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள், பஞ்சம் பசி பட்டினி கொடுமை துக்கம் துயரம் தரித்திரம் என்று சொல்லுகின்ற எந்த சொற்களுக்கும் இடமில்லாத ஒரு வளர்ச்சி, இப்படி ஏராளமான நன்மைகளையும் உத்வேகத்தையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய அத்தனைகளும் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் இரண்டாம் இடத்துல போய் குரு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், படிப்பில் முன்னேற்றங்கள், குடும்பத்திற்குள் மகிழ்ச்சி, நீண்ட தூரத்து பயணங்கள், நீண்ட தூரத்திலிருந்து வர வேண்டிய காசு பணத்தின் வரவுகள், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய தொழில்களை துவங்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி ஏராளமான மொத்தத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அது அத்தனைகளையும் நல்லா பண்ணலாம், ஒழுங்காக பண்ணலாம், சரியாக பண்ணலாம். சட்டத்திற்கு உட்பட்டு அரசாங்கத்தின் ஒப்புதலோடு அரசாங்க அதிகாரிகளின் துணை கொண்டு நீங்கள் ஏராளமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசுராசிக்காரங்களுக்கு வரும். ராசிநாதனே இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு அங்கிருந்து கொண்டு எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கிட்டத்தட்ட உங்களுடைய தடைகள் அத்தனையும் நொறுங்க காத்திருக்கிறது. யாரும் உங்களுக்கு போட்டிக்கு வர முடியாது, யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது, யாரும் உங்களுக்கு புறஞ்சொல்லி உங்களுக்கு எடுக்க இயலாது. அதுபோல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு, துன்பம், சிக்கல், சிரமங்கள் எல்லாவற்றிலும் தப்பித்துக் கொள்ளக்கூடிய அல்லது எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் ஒழுங்கான பாதைக்கு சென்று வெற்றி பெறக்கூடிய, எல்லோரும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து காட்டக்கூடிய, இப்படி அநேக விஷயங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிலும் உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் தொழில் ரீதியான புதிய முன்னேற்றங்கள், புதிய விருத்திகள் எக்கச்சக்கமாக வரும். குறிப்பாக சொல்லணும்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் எக்கச்சக்கமான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எல்லாவற்றுக்கும் நீங்கள் சற்று உழைத்தால் போதும், அதில் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காலம் கணித்து வருகிறது. இந்த குரு பெயர்ச்சி கட்டாயமாக தனுசுவில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அதிகபட்ச நன்மையை செய்யும், எந்த குறைகளும் இருக்காது. நீண்ட நாட்களாக குழந்தை பெருக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட தடாரென்று திடீரென்று எதிர்பார்க்காத ஒரு நன்மைகள் நடக்கும். பொதுவாகவே இறைவனுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு மிக அதிகபட்ச நன்மைகள் இருக்குது. கூடவே நீங்கள் கொஞ்சம் ஒரு வாட்டி திருச்செந்தூர் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்து உங்கள் தொழிலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய அருளை பெற்றுக்கொள்ள முடியும். முருகக்கடவுள் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்தில் கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போட்டிகளிலும் பொறாமைகளிலும் வெற்றி பெற்று நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆன்ம சக்தியோடு வளம் வரக்கூடிய பிரசித்தமான ஒரு நல்ல பெயர் புகழுண்டு. வாழ்ந்து காட்டுங்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு கடந்த வருடம் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது ஜென்மத்துக்கு வந்திருக்கிறார். இந்த விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு தேவையற்ற செலவுகளையும் தேவையற்ற மனப்புழக்கத்தையும் தேவையற்ற மக்களுடைய ஒரு ஒவ்வாமை அல்லது ஒத்து வரல, சண்டை சச்சரவு, பெருசாக சண்டையும் போட்டுக்கல, யார்கிட்டையும் பேச முடியல, யார்கிட்டையும் எதையும் வாங்க முடியல, கொடுக்க முடியல, எல்லாம் நின்று போச்சு, அப்படியே நான் என்ன பண்ணட்டோன்னே தெரியல, இப்படியெல்லாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த காலகட்டம் கடந்து இப்பொழுது வருகின்ற 2020 துவக்கத்திலிருந்து ஒரு வருட காலகட்டத்திற்கு அவர் உங்களுக்கு ஜென்மத்திலிருந்து நடத்துகிறார். ஜென்மத்தில் குரு வந்து உட்காருவதுங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ராசியிலையோ அல்லது ராசியவோ குரு பார்ப்பது என்பது சுபிட்சமான எண்ணங்களை கொடுக்கும், நல்ல எண்ணங்களை கொடுக்கும், நல்ல மனிதர்களின் சாகவாசங்களை கொடுக்கும், நன்மை எது தீமை எது என்று புரிந்து கொண்டு விலகிச் செல்வதற்குண்டான அனுகூலங்களையும் அந்த ஆத்மார்த்தமான எண்ண உருவங்களையும் உங்களுக்கு அள்ளி வழங்கும். அது மட்டுமல்ல, யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், எல்லாரும் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களை பயன்படுத்திக்கோங்க. ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் குடும்பத்தில் இருந்திருக்கக்கூடிய பிக்கல் படங்கள் எல்லாம் இப்பொழுது ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக பட்டிருந்த கடன்களை எல்லாம் கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கூடவே வரக்கூடியதாக இருக்கிறது. தெய்வீக
தெய்வீகத்தின் மூலமாக வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு பக்கபலமாக காத்திருக்கிறது. கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிக குதூகூலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக வந்து அமையப்போகிறது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் பொல்லாப்புகளும் மறைந்து இந்த காலகட்டத்தில் ஒரு உடன்பட்ட ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் சந்தோஷங்கள் இவைகளெல்லாம் வருவது உண்டு. பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால நீங்கள் வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வீடு கட்டணும், நகை வாங்கணும், ஆடை ஆபரணங்கள் வாங்கணும், நீண்ட தூரங்களுக்கு சென்று சுற்றி பார்த்துட்டு வரணும், இல்லை புதுசாக கார் வாங்கணும், இப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு, மற்றவர்கள் பார்த்து உங்கள் மேல் ஒரு பொறாமை கொள்ளுகின்ற அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை வளர்த்து கொள்வதற்கும் உண்டான அனுகூலங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வரும். அது கூடவே உங்களுடைய ராசிநாதனும் அந்த இடத்துல சேர்ந்து இருக்கிற காரணத்தினால ஒரு பலமான ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு உழைக்கின்ற தன்மையும் எண்ணங்களும் மாற்றம் பெற்று எதையும் செய்து கொள்ள முடியும், எதையும் செய்து முடிக்கலாம் என்று சொல்லக்கூடிய அனுகூலத்தை மனதில் வைத்துக்கிட்டு நீங்கள் போராடி வெற்றி பெறலாம். ஆக நீங்கள் எது செய்தாலும் அது நின்று போகாமல் தடை போடாமல் கண்டிப்பாக அனுகூலமாக உங்கள் பக்கத்தில் சாய்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த 5-9 இடத்தை குரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய விசேஷம். ஆக வீட்டுக்குள்ளேயாகட்டும் வெளியிலே ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இந்த குரு பெயர்ச்சி மிகச்சிறப்பாக அமையும் என்பதிலே தவறு ஏதும் இல்லை. கும்பராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களுக்கு கடந்த வருடம் 11 இடத்தில் இருந்திருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு 12 இடத்திற்கு வந்திருக்கிறார். விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இதில் 11 கூடையவனே 12 இடத்துல வந்து அமர்கிறார். அப்போ என்னென்னா 5 ரூபா சம்பாதிக்கிறோம், 10 ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? நட்டம்னு அர்த்தம். அதுபோல் யார்கிட்டையாவது எதாவது கொடுத்ததுன்னா திருப்பி வாங்க தெரியல, மறந்து போகிறோம், அதுக்கு பேர் என்ன? நட்டம்னு அர்த்தம். ஆக இப்படிப்பட்ட மறதியின் காரணத்தால், விட்டு போகின்ற காரணத்தால், பொறுப்பற்ற நிலைகளால், பொறுப்பற்ற எண்ணங்களால், உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டதுனால இப்படியெல்லாம் நீங்கள் உங்களவே சற்று கெடுத்து கொள்ளக்கூடிய மன ஓட்டங்கள் வரும். தயவு செய்து நீங்கள் இதை மறந்துவிட்டு பொறுப்பான மனிதராக இருந்து சுறுசுறுப்பாக காலம் தாழ்த்தாது ஒரு வேலையை செய்ய முடியும் என்று கணக்கிட்டு வேலை பார்த்தால் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நட்டமில்லை. ஏனென்றால் அவர் 2 கூடையவன், 12 இடத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். அயன சயன புகழ் போக பாக்கியத்தை வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், குடும்பத்தோடு அனுபவிக்கலாம், குதூகூலமாக வாழலாம். இதெல்லாம் இருக்கிறதுனால வேலை செய்யாமல் விட்டுறக்கூடாது. இதெல்லாம் இருக்கிறதுனால சோம்பேறி ஆகி ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுறக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு செயலாற்றி விட்டீர்களானால் அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை. மாறாக 4 இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட உங்களுக்கு வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வாகனம் வாங்கணும், புதுசாக ஏதாவது செய்யணும், புதிய தொழில் துவங்கணும், புதிய இடங்களுக்கு போகணும், புதிய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு காரியம் பண்ணணும், இப்படின்னு நீங்கள் ஏதாவது திட்டங்கள் போடுகிற பட்சத்தில் உங்கள் உழைப்பின் மூலமாக அதை கண்டிப்பாக சாதித்து காட்ட முடியும். எந்த தடைகளும் இல்லை. அது மட்டுமில்லை, உங்களுடைய 6 இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால எதிரிகளால், நோய்களால், சட்ட வழக்குகளால், துன்ப துயரங்களால் இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு எந்த துன்பங்களும் வர வாய்ப்புகள் இல்லை. அதே போல் உங்களுக்கு 8 இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தினால ஆயுள் ஆரோக்கியத்தில் துன்ப துயரங்கள் இல்லை. நீண்ட நாட்களாக ஏதோ உடம்புல என்னமோ படுத்துது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரியான பதில் வரல, இப்படியெல்லாம் முணங்கி கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் மனமும் உடலும் மிக தெளிவாக கணங்கணன் ஆகிடும். ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து நேரம் தாழ்த்தாமல் டைம் டேபிளுக்குள்ளே உட்கார்ந்து உழைச்சி முன்னேறணும்னு விரும்புனீங்கன்னா எந்த தடைகளும் இல்லாத குதூகூல முன்னேற்றம் உண்டு என்பதுதான் உண்மை. மீனம் ராசினியர்களே, மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த வியாழகிரகம் 10 இடத்திலிருந்து 11 இடத்திற்கு வருகின்ற 20/11/2020 அன்று 11 இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகமாக அமர்கிறார். ஒரு ஜாதகப்படி ஒரு கணக்கு உண்டு. ராசிநாதனாக இருக்கக்கூடியவர், லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர் 11 இடத்தில் அமர்வது என்பது மிகப்பெரிய சிறப்பு. இந்த 11 இடம் என்று சொல்லக்கூடியது சிவன் அருள் கிடைத்த இடம்னு அர்த்தம். அதை வந்து உருளை யோகம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இயற்கை வசப்படும் என்று சொல்லுகின்ற வாய்ப்பாக அந்த யோகம் விளங்கும். அப்போ அப்படி ராசிநாதனே 11 இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய 3 இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு எல்லா அனுகூலங்களும் வரும். குறிப்பாக சொல்லணும்னா மீனராசியில் பிறந்தவர்களுக்கு தான் சனி மிக பிரமாதமாக இருக்கிறார், ராகு கேது மிக பிரமாதமாக இருக்கிறார், இப்பொழுது குருவும் மிக பிரமாதமாக இடத்துக்கு வந்திருக்கிறார். என்ன குறை உங்களுக்கு? தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காட்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரக நிலைகள் இப்பொழுது வீற்றிருக்கிறது. இந்த ஒரு வருடத்தை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றினால் உங்களால் முடியலை என்று சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை. அத்தனைகளையும் செய்து காட்டக்கூடிய, பெற்றுக்கொள்ளக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய, அவார்டு ரிவார்டு பெறக்கூடிய அத்தனைகளும் உண்டு. இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியிலே மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லாத
முன்னேற்றங்கள் கிடைக்கும். லாபம் சம்பாதிப்பதற்கு வீட்டை விட்டு புறப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக நட்டம் வராது, உங்கள் உழைப்புக்கு தகுந்த லாபம் உண்டு. செய் தொழில்களின் மூலமாக நிச்சயமாக நட்டமில்லை, நீங்கள் எண்ணியபடி வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகலாம். முன்னோர்கள், பெரியோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், தனக்கு முந்தி பிறந்தவர்கள், இப்படி எல்லோராலும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தெய்வமே உங்களுக்கு கூட இருந்து சேவை செஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். அதே போல் உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் வீட்டுக்குள்ளே வந்து இப்போ மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். திருமண காரியங்கள் எல்லாம் டகடகன் நடக்க ஆரம்பிக்கும். வீடு மன வாசறது வாங்கிறது, நகை நட்டு வாங்கிறது, பெண்களாக இருந்தால் ஆடம்பரமான அத்தனை வாழ்க்கை தத்துவங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, தெரிந்தவர்கள் யாரென்று தெரியாதவர்கள் அத்தனை பேர்களும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க. இதுவரைக்கும் நான் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சார், தடுமாற்றமாக இருந்தது, இப்படி கேட்டிங்கன்னா அது இந்த தொழில் இதிலேருந்து நல்லா போக ஆரம்பிக்கும். நீங்கள் சந்தேகம் இல்லாமல் உங்கள் தொழிலை துவங்குங்கள். எல்லாருமேலையும் நம்பிக்கை வைங்க, கடினமாக உழையுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான குறைகள் குற்றமும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல் உங்களுடைய மூன்றாம் இடத்தை மட்டும் பார்க்கல, 3, 7, 9 இடத்தை பார்க்கிற காரணத்தினால கண்டிப்பாக இந்த காலகட்டம், இந்த ஒரு வருடம் நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற வாய்ப்புகள் இந்த குருபலன் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த 11 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதனாக இருக்கிற மட்டுமல்ல, 10 குடையவனும் 11 இடத்தில் இருக்கிறதுனால செய் தொழில்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை கிடைக்கும். ஏதாவது லாட்ரி, ஸ்பெகுலேஷன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது, தங்கம் வாங்கி வச்சு விற்கலான்னு முடிவு பண்ணுறது, இப்படிப்பட்ட அனைத்து காரண காரியங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய பண பலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய காரணங்களாக அமையும். செய்து பார்த்து வெற்றி பெறுங்கள். வாழ்க வளமுடன். நேயர்களே, இதுபோல் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.